நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் ஜாதகம் உண்மையானது தானா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதுவும் பொது வீடியோவாகவே போடுகிறோம், ஏன்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ. பெரும்பாலான ஜோதிடத்தை பொய்யாக்குகின்ற ஒரு சில நிலைகளை பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தையே உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் பலன்கள் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் சொல்லக்கூடியவன் அல்ல நான். அந்த ஜாதகத்தை நான் உறுதிப்படுத்திக்குவேன். பெரும்பாலும் இந்த துருவ கணிதம் என்கின்ற ஒரு மோசடியான வழிமுறை, ஜாதகத்தை ஜோதிடத்தை இவ்வளவு நாட்கள் மழுங்கடித்து கொண்டிருந்த அமைப்பே என்னென்னா, இந்த மாதிரியான ஜாதகத்தை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையும் அமைப்பும் இல்லாமல் தட்சணை மட்டும் வாங்கினால் போதும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாட்டு ஜோதிடம் ஒரு சில நிலைகளில் வருந்தத்தக்க விதமாக, குற்றம் சாட்டுகின்ற விதமாக இல்லாமல் கூட வருந்தத்தக்கின்ற விதமாக, அண்ணங்குடைய எத்தனை பேர் ஒரு ஜாதகத்திலேயே நோட்டிலேயே ஒரு ஓரத்தில் மோசடியான எழுத்துக்களில் எண்களில் துருவகணிதம்ன்ற பரிபாஷை அமைப்புகளில், திருநெல்வேலிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காணார் ஊனாச்சானான் போடுவாங்க, சேலம் மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 1, 9, 3, 1 போட்டால் அப்பாவோட பிறந்தவர் 3 ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி துருவ கணிதம் என்கின்ற ஒரு மோசடியான வழிமுறைகளை வைத்தே இந்த நிலைகளில் ஜாதகத்தை உறுதிப்படுத்தி கொள்வதை போல அப்படியே உறுதிப்படுத்தி கொண்டு பணம் சொன்னது மாதிரியான ஒரு கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாகவே இந்த ஊறி போய் இப்போது கொஞ்சம் அப்படியே வழி வழியாக விலகி வந்திருக்கின்றதை அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், சொல்கிறோம். நான் என்னுடைய இந்த இது வரைக்கும் உள்ள அமைப்புகளில் இதை நம்முடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லி தருகிறேன் அப்படிங்கிறத நீங்களே ஆன்லைன் வகுப்புகளில் உணர்வீங்க. அதாவது துருவ கணிதம் என்ற மோசடிக்குள்ள என்னுடைய எந்த மாணவரும் உள்ளே போனதில்லை என்பதை நான் வெகு பெருமிதத்தோடு சொல்லுவேன். அப்படின்னா என்ன, ஜாதகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைகள் என்ன, உங்கள் ஜாதகம் உண்மையானது தானான்றதை எப்படி நீங்கள் நிரூபிக்கிறது? சில இடங்களில் பலன் தவறும், எனக்கு பலன் சொல்லிக்கிட்டே வருவேன், மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாதுன்ற போது 11 மணிக்கு என்ன, என்னங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலையே, இப்போ உங்கள் பிறந்த நேரம் அப்ராக்ஸிமெண்ட்டாக இருக்குமே, உங்கள் பிறந்த நேரம் தப்பாக இருக்குமே, இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, இப்போ நான் சொல்கிற பலன் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் குருஜி, அதை சுமாராக ஒரு 9 மணிக்கு பிறகு பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டில், அதனால் நானாக ஒரு நேரம் 11 மணின்னு போட்டுக்கிட்டேன்னு வர, 9 மணிக்கு பின்னாடி 10 மணிக்கு பின்னாடி பிறந்ததாக வந்து அம்மா சொன்னாங்க, அதனால் நானே 11 மணிக்குன்னு போட்டுக்கிட்டேன், அல்லது இந்த ஜோசியர் அப்படி இப்படின்னு பார்த்து எனக்கு வாழ்க்கை சம்பவங்களை கேட்டுக்கிட்டு 11 மணின்னு போட்டு கொடுத்தாரு, என்னோடதை கேட்டுக்கிட்டு இந்த ஜோசியர் குறித்து கொடுத்தாரு, என் டைம் வந்து உண்மையானது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ முதல்ல மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்களாக இருக்கட்டும், முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு பலன் சொல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ஜாதகத்தையும் உண்மையானது தானா என்பதை பார்க்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு அவசியம். ஏனென்றால் மருத்துவமனையில் கொடுக்கின்ற நேரங்கள் 90% தவறானவை, அது இயல்பு. மருத்துவமனையில் உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த நேரத்தை குறித்து கொடுக்கணுன்றது அவசியம் எதுவுமே இல்லை. குழந்தையையும் தாயையும் நல்லா பிறக்க வைக்க வேண்டியது தாயுடைய குழந்தை, தாய்க்கும் குழந்தைக்கும் உயிராபத்துகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டியது மட்டும்தான் மருத்துவமனையோட கடமையை தவிர, சர்வ நிச்சயமாக குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தை குறித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கண்டிப்பாக அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே குழந்தையுடைய நேரத்தை அவர்கள் குறித்து கொடுப்பது பெரும்பாலும் தவறாக தான் இருக்கும், 90% தவறாக இருக்கும். டாக்டருக்கும் அந்த அக்கறை இருக்காது, டாக்டர் ஜோதிடராக இருக்க வேண்டும், உண்மையான பிறந்த நேரத்தை குறிக்கணும்னு அவசியம் இருக்கணும் நான் இது இல்லை. யாரோ ஒரு பிறந்த யாரோ பெற்ற குழந்தைக்கு தினசரி 5 குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நர்ஸ் அதைத்தான் குறிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் இப்பொழுது மெதுமெதுவாக விழிப்புணர்வுகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் பேரண்ட்ஸை முன்னாடியே சொன்னீங்கன்னா ஏதாவது அப்போ கூட ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டான இதாக தான் இருக்கும். சமீபத்தில் எனக்கு வந்து இன்னொன்றையும் சொல்லிடுவேன். 9/27 பிறந்ததாக ஒரு தாய் சொன்னார், ஒரு 9/27 டைம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, 9/27 பிறந்திருக்கிறார். அதை பலன் கணிக்கும்போது சரியாக வரல, சரியாக வராத நேரங்களில் அம்மா இவர் 9/27 பிறக்கலம்மா அப்படின்னு நானே சொன்னேன். இதில் ஒரு அடி அடிச்சாங்க அந்த தாய், இல்லை குருஜி பிரசவத்தின் போது நான் நினைவில் இருந்தேன், 20-25 பையன்தான் அல்லது குழந்தை தான் அதுக்குள்ளே இருக்கும், எனக்கு இவர் 9/27 பிறந்தார்ன்றது துல்லியமாக தெரியும், எனக்கு டக்குன்னு குழம்பும், நான் கடவுளே வந்து சொன்னால் நம்ப மாட்டேன், ஆனால் தாய் சொன்னால் நம்புவேன். ஏன்னா தாய்க்கு தன்னுடைய குழந்தை எப்போ பிறந்தாங்கன்னு சுய நினைவோடு இருக்கும்போது, சில பேருக்கு வந்து நினைவு இல்லாமல் இருக்கலாம், சுய நினைவோடு நான் பார்த்தேன் எதிரில் வாழ்க்கலாக்க பார்த்தேன்னுவாங்க, அது கரெக்டு. என்னடா அது ஒரு குழம்பும் போது அந்த தாயை இன்னொரு புதிரை அப்படியே அவிழ்த்தார்,
குருஜி ஒருவேளை எப்படி இருக்கும், நீ 9:27 இந்த பிள்ளை பிறக்கலாமா, 9:10 9 அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிறந்த பிள்ளை பிறந்துருச்சுமா, 9:05 9:10 இருக்குமா, இதுக்கு முந்தின லக்னத்தில் குழந்தை பிறந்திருக்குமா, நீங்கள் நான் சொல்கிற எந்த பலனும் உங்களுக்கு ஒத்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் பார்த்தேன் 9:27 தான் என் குழந்தை பிறந்ததுன்ற போது நான் கொஞ்சம் அப்படியே குழம்பும்போது அந்த தாயை அந்த புதிரை அவிழ்த்தாங்க. குருஜி உடனே ஒன்று சொல்லிடுறேன், 9:27 தான் குழந்தை வந்து பிறந்தது, ஆனால் 9 அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குழந்தையுடைய தலை வெளியே வந்து விட்டது. அதற்கு பிறகு என்னுடைய பிரசவம் சிக்கலானது. ஆயுதங்களை போட்டு அப்படியே குழந்தையை வெளியே எடுப்பதற்கு ஒரு 20-25 நிமிடம் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போராடித்தான் இந்த குழந்தையுடைய பிரசவ அமைப்புகள் இருந்தது. இது வேண்டுமானால் இந்த தகவல் சரியாக இருக்குமான்னு பாருங்கன்னொன்னு அப்படியே எனக்கு கிளிக் ஆச்சு. எப்போது குழந்தை சுவாசிக்க ஆரம்பிக்கிறதோ, எப்போது குழந்தையின் தலை வெளியே வருகிறதோ, அதுதான் பிறந்த நேரம்ன்றது தான் உண்மை. அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல 9:27 அந்த குழந்தை பிறக்கலை, அந்த குழந்தை 9 பிறந்துருச்சு, லக்னம் மாறி போச்சு, முந்தின லக்னமாக ஆகி போச்சு. இப்போ அந்த முந்தின லக்னமாக சென்னதுக்கப்புறம் அப்படியே பலன்கள் சரியாக வந்துருச்சு. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் முதல்ல பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகம், அந்த அமைப்பு, அந்த ஜாதகம் உண்மையானது தானா, ஜோதிடத்தை பொய்யாக்குகிறது இப்படி தான், இந்த லக்னம் மாறி போனால் தான் எல்லா பலனும் இதாகும். இப்போது சில துல்லிய விதிகள், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் நான் அடிக்கடி பெருமைப்படக்கூடிய 8:02 சுபத்துவ விதி. இப்போ பிறகு இப்போ ஆன்லைனில் கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களே அது சில நிலைகளை ஒத்துக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு சிறிய ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ லக்ன சந்தியில். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லக்னத்துடைய நடுவில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. இந்த பிரச்சனைகள் ப்ரெடிக்ஷனில் ஒரு 6 முன்ன பின்ன வரும். லக்னத்தோட நடுவில் பிறந்திருக்கிறாங்கன்னு வைங்க, 9 ஆரம்பித்து 11 மேஷ லக்னம் பெற முடியுதுன்னு வைப்போம், 9 ஆரம்பித்து 11 மேஷ லக்னம் முடியுதுன்னா 10 பிறந்தவர் கண்டிப்பாக முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் மேஷ லக்னமாக தான் இருப்பார். அவர் 10:30 பிறந்திருந்தால் கூட, 10 பிறந்தவரை 10:30 குறிச்சிருந்தாங்கன்னா கூட 10:30 மேஷ லக்னம் தான் வரும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தா, தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு 3-6 முன்ன பின்ன போயிடும். அப்போ இவருடைய திருமண காலகட்டம், இவருடைய கஷ்டமான காலகட்டங்கள் அந்த ரீதியாக கணிக்கும் போது சம்பவங்கள் 3-6 முன்ன பின்ன நடந்திருக்கும். இதை தவிர்த்து அவருடைய குணநலன்கள் எதுவுமே மாறாது, அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த லக்ன சந்தியில் பிறக்கிறாங்கல்ல, அதில் தான் பிரச்சனை வந்துடுது. 9 பதினோரு மணி வரை மேஷ லக்னம் என்றால், ஒருவேளை அவர் 10:50 பிறந்திருக்கிறார், மேஷ லக்னம் தானா, அல்லது 11:10 பிறந்தவராக இருப்பார், 11:10 பிறந்தவரை தூக்கி 20 முன்னாடி மேஷ லக்னம் போட்டிருப்பாங்க, 11:00 ரிஷப லக்னம் ஆரம்பிச்சிருக்கும், ரிஷப லக்னத்தில் பிறந்தவரை மேஷ லக்னம்னு சொல்லும்போது பலன்கள் எல்லாமே அப்படியே தலைகளாக போகக்கூடிய அமைப்புகள். இதைத்தான் நான் அடிக்கடி லக்னமே பிரதானம், லக்னமே பிரதானம், லக்னாதிபதி லக்னத்தின் வலுவை வைத்து தான் அங்கே ஜாதகருக்கு அத்தனையும் நடக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக சில நிலைகளில் சொல்கிறேன். அப்போ இப்போ சமீப காலமாக என்னுடைய ப்ரொடிக்ஷன் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும், முதல்ல நான் லக்னத்தை சந்தேகப்படுவேன். லைவ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டக்கு டக்குன்னு அந்த லக்ன முனை எங்கே இருக்கிறது, லக்ன அமைப்பு எங்கே இருக்கிறது என்பதை அந்தந்த வயதுகளின் அடிப்படையில், 40 முன்னாடி பிறந்தவங்க, 40 முன்னாடி பிறந்தவங்க சர்வ நிச்சயமாக எல்லாருடைய நேரமும் தப்பு, எல்லாருடைய பெரும் நேரமும் தப்பு. 60-50 பிறந்தவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக தோராயம், அதுவும் மிட் நைட்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அது. ஆகவே முதலில் லக்னம் சரிதானா என்பதை அனுபவபூர்வ ரீதியாக விதிகளின்படியே அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை சரியாக கணித்து விட்டு, லக்னம் சரிதானன்றதை திருமணத்தில் கணிச்சிடலாம், தாய் தந்தை அமைப்புகளில் கணிச்சிடலாம், அப்பா உயிரோடு இருக்கிறாரா அம்மா உயிரோடு இருக்கிறாரா, லக்னத்துடைய 9 எப்படி இருக்கிறது, 4 எப்படி இருக்குது, ஒருவேளை மிதுன லக்னமாக இருக்கிறார், மிதுன லக்னமாக ரிஷப லக்னமாக, 9 செவ்வாய் சனி மிதுன லக்னமாக இருந்து 9 செவ்வாய் சனி இருந்தால் அவருக்கு தகப்பன் அமைப்புகள் இல்லை, சூரியனும் கெட்டு போயிருந்தார்னா தகப்பன் சின்ன வயசில் செத்து போயிட்டார், அவர் இங்கே ரிஷப லக்னம்னு போட்டிருப்பார், ரிஷப லக்னம்னு போட்டு 10 செவ்வாய் சனியாக போயிருக்கும், அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பார், அப்பா என்னங்க அப்பாவை பற்றி கேட்பாங்க, இங்கே பார்த்தா இடிக்கும் அப்படியே. ஆக இந்த மாதிரியாக லக்னத்தை சரி செய்வதற்கு உயிர் காரகத்துவ அமைப்புகள் மற்றும் மிக மிக முக்கியமாக ஜாதகருடைய குணம், ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, இந்த குண விசேஷங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராசிகளின் காரகத்துவங்கள், ஆதிபத்திய அமைப்புகளின் காரகத்துவங்கள், இந்த ராசி காரகத்துவம் லக்ன காரகத்துவம் போன்றவைகளை அப்படியே ராசியுடைய வீடுகளுடைய செயல்பாடுகள், வீடுகளுடைய ஆதிபத்தியங்கள், கிரகங்களுடைய காரகத்துவங்களை வச்சு ஒரு மனிதனுடைய குண விசேஷங்களை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். அதை வச்சு நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன். மேஷ லக்னமாக இருந்தால் கோபக்காரனாக இருப்பான்,
ரிஷப லக்னமாக இருந்தால் நிதானமும் இருக்கும், அளவு நிச்சயம் இருக்கும். மிதுனம் லக்னமாக இருந்தால் புத்திசாலியாக இருப்பார், ஞானவானாக இருப்பார். ஒரு நிலையில் கடகம் சில பொது புதுமை பண்புகளையும், சிம்மம் ஆளுமை பண்புகளையும், கன்னி அதற்கே உரித்தான வானவியல் போன்ற அமைப்புகளையும், புத்திசாலித்தனமான அமைப்புகளையும், துலாம் என்கின்ற ஒரு அமைப்பு, தொழில் மேன்மை போன்ற பணத்தில் கராராக இருக்கக்கூடிய தன்மை, விருச்சிக லக்னத்திற்கு துடுக்குத்தனம், ஒரு மாதிரியான அதீத செயல்பாடுகள், அதீத கோபங்கள், டக்கென்று தேள் போல கொட்டுக்கக்கூடிய தன்மை, தனுசு லக்னத்துடைய நல்ல குணம், மகரத்தினுடைய சுறுசுறுப்பு, கும்பத்தினுடைய சோம்பல், மீனத்தினுடைய பொதுநலம், நல்ல தன்மை, இவைகள் போன்ற அத்தனை 12 லக்னத்திற்குரிய அத்தனை குணங்களையும் எந்தெந்த லக்னத்தில் இவர் பிறந்திருக்கிறார், லக்னத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது. கும்பலக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாரும் ஸ்லோவாக இருக்கிறது இல்லை. கும்பலக்னத்திற்கு சனி சுபத்துவமாக இருந்தால் அவர் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்லோ தன்மைகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க யாருமே கோபக்காரன் இல்லை. மேஷ லக்னத்தில் பிறந்து 10 இடத்துல சுக்கிரன் செவ்வாய் உச்சமாக இருந்து திக்பலமாக இருந்தாலும் கூட பாபத்துவமாக இருந்தால் கோழையாக இருப்பார். பாபத்துவம்னா என்ன? சனி பார்க்கிறது ராகு சேர்றது. எத்தனையோ நுணுக்கங்கள், விதி விதியை விட விதி 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 விலக்கு இப்படித்தானே உள்ளே போய்கிட்டே இருக்கு. லக்னத்தை எப்படி ஐயா நீ எல்லாம் சொல்கிற, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிற 10 செவ்வாய் உச்சம், இவன் பயங்கர கோழை, இவனுக்கு கோபமே வராதுன்னுவாங்க. பாரியா கிட்ட சனி ராகு சேர்ந்திருக்கும்னுவே. எத்தனை உதாரணம் வேணும்? எனக்கு என்கிட்ட உதாரணங்கள் இருக்கு. மேஷ லக்னத்தில் பிறந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், பூமி லாபமே இவருக்கு இல்லை, இவருக்கு வந்து கட்டிட தொழிலே ஒத்து வரலன்னுவாங்க. பக்கத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கான்னு கேட்டால் ஆமாங்க செவ்வாய் ராகு சேர்ந்திருக்குன்னு வாங்க. ஆக அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சனி செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை, லக்னாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய சூழல்களில் அவருடைய லக்னாதிபதியுடைய தன்மை இழக்கப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர் சுபத்துவமாக இருந்தார், கோபக்காரராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொண்டு லக்னாதிபதி ஒருவேளை ஸ்தான பலம் பெற்றிருந்தால், லக்னத்திலே இருந்தால் சர்வ நிச்சயமாக இவர் கோபக்காரர் தான். அங்கே லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக இவர் கோபக்காரராகவும் இருப்பார், கொள்ளையடிப்பவராகவும் இருப்பார், வழிபறி கொள்ளைக்காரர், பாபத்துவமாக இருந்தார், ரவுடி பையன். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் இருக்கக்கூடிய குணங்கள், அந்த லக்னத்தோடு யார் தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்பதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சமன்பாடுகள், இதை வச்சுத்தான் நீங்கள் உண்மையான லக்னத்தை நீங்கள் சரி செய்ய முடியும். தலைப்பே உண்மையான உங்கள் ஜாதகம் உண்மையானது தானா? லக்னத்தின் குணத்தை லக்னாதிபதியின் குணத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் என்பது சர்வ நிச்சயம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜோதிடம் சர்வ நிச்சயமாக ஒரு பரிபூர்ண உண்மை, பரிபூர்ண அஸ்ட்ரால இது சயின்ஸ் விஞ்ஞானம். ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம்ன்றதுல எள்ளளவும் சந்தேகம் வர வேண்டாம். ஆக இத்தனை விஷயங்களையும் நீங்கள் பார்த்துட்டு தான் ஜாதகம் உண்மையானதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இப்போ வந்து நீங்கள் அடுத்து பலன் சொல்லவே ஆரம்பிக்கணும். ஏன் இதை மட்டும் தனி வழியாவோ பொது வழியாவோ போடுறேன்னு சொன்னால், சமீப காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் மற்ற விஷயங்கள்லாம் லைவ்லலாம் அதை பற்றி பேசுகிறேன் இல்லையா, எடுத்து எடுப்புலேயே அவங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்டையும் உங்கள் லக்னம் வேறு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னால், குருஜி நீங்கள் அதை சொல்லுவீங்கன்றதுக்காக தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வருகிறது, திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வருகிறது. ஜாதகர் 21/5/1981 காலை மணி 9:45 தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார். காலையில் மணி 9:45 அவர் சொன்னது, காலையில் 9:45 பிறந்திருக்கிறேன் குருஜி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அமைப்பின் அடிப்படையில் அங்கே கடக லக்னம், கடக லக்னம் லக்னத்தில் ராகு, 3 குரு சனி, 6 சந்திரன், 7 கேது, 10 செவ்வாய், 11 சூரியன், புதன், சுக்கிரன். பிறக்கும்போது கேது திசை 6 வருஷம் 9 மாதம் 30 நாட்கள் இருப்பு. இதுதான் அவர் கொடுத்த ஜாதகம். எடுத்தடுப்பில் எங்கேருந்து பேசுகிறாரு? ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன்றாரு. எத்தனை வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். 2017 சிட்டிசன்ஷிப் வேணுமா வாங்கிட்டேன். 2017 சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தான் இங்கேயே வந்தேன். ஆ, ஒரு 15-20 வருஷமா டக்குன வருஷம் ஞாபகம் வரல. இப்போ 2024 2007 கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஆஸ்திரேலியாவில், 2007 நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தான் இங்கேயே வந்தேன், 17 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்னு சொன்னார். எடுத்த உடனே சொன்னேன், இந்த 8/12 சுபத்துவதியை சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிக்கும், ஆனால் எல்லா அமைப்புகளையும் வச்சு நீங்கள் வந்து திருப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக தான் எடுத்தடுப்பில் உங்களுடைய டைம் தப்பு அப்படின்னு. டைமை பார்த்தா 9:43 மிதுன லக்னமாக மாறியிருக்கு. எடுத்த உடனே அவரும் சொன்னார், குருஜி ஆமாம், நீங்கள் வந்து சில நிலைகளில்
எனக்கே அந்த சந்தேகம் இருக்குது. 2007 17 வருஷமாக நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். அவர் நம்முடைய பிரிமியமுடைய நேர் தான். இந்த வீடியோவை அவருடைய சம்மதத்தின் அடிப்படையில் தான் போடுறேன், அவர் இந்த வீடியோவை பார்ப்பார். 2007 நான் இங்கே வந்துட்டேன். வரும்போதே நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தான் இங்கேயே வந்தேன். 17 வருஷமாக இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த சந்தேகம் இப்போ சமீபத்தில் உங்களுடைய காணொலிகளை பார்த்தவொன்னே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே, நான் இந்த 9:45 பிறந்ததாக அம்மாகிட்ட 2 தடவை 3 தடவை நான் கேட்டுட்டேன். இல்லை, நீ கரெக்டாக 9:30 தான் பிறந்த அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. 9:43 லக்னம் மாறுது. திருப்பி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடு, மிதுன லக்னமாக போடு. இப்போ மிதுன லக்னம் சில நான் சில கேள்விகளை கேட்டேன் லக்னத்தின் அடிப்படையில். இப்போ மிதுன லக்ன ஜாதகம் வந்து விட்டது. இந்த ஜாதகர் 9:40 பிறந்ததாக மிதுன லக்ன ஜாதகத்தை போட்டிருக்கிறோம். ஒன்றுமில்லை, எல்லா கிரகங்களும் அப்படியே இருக்கும். மிதுன லக்னம் ஜாதகருக்கு கடக லக்னத்துடைய குணங்கள் ஒன்றுமே இல்லை. கணித ஆராய்ச்சியில் எதனா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆய்வுகள் அமைப்புகளில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அனலிட்டிக்கல் ரிசர்ச்சராக இருக்கிறேன். அனலிட்டிக்கல் நான் முதலே சொல்லிட்டேன். அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே, உங்களுடைய ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவம் புதன், இரண்டாம் நிலை சுபத்துவம் சனி. புதனுடைய தொழில்களில் சனியின் கிளை அமைப்புகளில் நீங்கள் இருக்கிறீங்க. 8/12 சுபத்துவத்தின் காரணமாக மிதுன லக்னம் தான் நீங்கள். மிதுன லக்னத்தின் காரணமாக நீங்கள் 8/12 சுபத்துவத்தின் அடிப்படையில் 17 வருஷமாக கிழக்கு தேசம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது தென்கிழக்கு தேசம், தென்கிழக்கை குறிக்கக்கூடிய ரிஷபம், தென்கிழக்கை குறிக்கக்கூடிய ரிஷபத்தின் அதிபதியாகி, அதாவது ரிஷபத்தின் அதிபதியாகிய சுக்கரன் தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர். அங்கே 12 இடத்தில் அவர் அங்கே ஆட்சியாக இருக்க, நீங்கள் இந்த அமைப்பின் அடிப்படையில் கிழக்கு தேசத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 17 வருஷமாக வேறு இருக்கிறேன்னு வேறு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து புதனுடைய அமைப்புகளில், புதனுடைய முதல் நிலை சுபத்துவத்தில், இரண்டாம் நிலை அமைப்பில், சனியின் சுபத்துவத்தில் நீங்கள் தொழிலில் இருக்கணும். என்னவா இருக்கிறீங்க? கன்னியால மிதுன லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு போன்ற அமைப்புகளில் இருக்கணும்னு நான் சொன்னேன். அனலிட்டிக்கல் ரிசர்ச்சராக இருக்கிறேன், அதாவது பரிசோதனை கூடத்தில் மருந்துகள், ஊசிகள், இதர் இந்த மருந்து ஊசி என்று சொல்லப்படக்கூடிய பார்மசிஸ்டை செக் பண்ணுற அனலிட்டிக்கல் ரிசர்ச்சராக இருக்கிறேன்னு சொன்னார். ஜோதிடத்தின் மாண்புகள் இந்த இடத்துலயே தெரிஞ்சிடும். தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். புதன் முதல்நிலை சுபத்துவம். எப்படி புதன் முதல்நிலை சுபத்துவம்? புதனே அங்கே சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல மறைவு விரைவுலாம் எடுக்க வேண்டாம். லக்னாதிபதியுடைய மறைவும் 8/12 சுபத்துவமும் இவர் பிறந்த ஊரை விட்டு வெளியில் இருப்பார் அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் இந்த 43-44 வயசு வரைக்கும் இந்த ஆராய்ச்சியாளர், இந்த அனலிட்டிக்கல் ரிசர்ச்சர் சொன்னதுபடி, இது வரைக்கும் போன நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட கிளைண்ட் என்கிட்ட வந்து கன்சல்டிங் வந்தது. இது வரைக்கும் அவர்கள் பார்த்துருக்கின்ற அவர் சொல்கிறார், நான் 50-100 ஜோசியரை பார்த்துருப்பேன். 100 ஜோசியருக்கு மேலே நானே பார்த்துருக்குறேன். யாருமே லக்னத்தை சந்தேகப்படலை. நானே உங்களுடைய வீடியோகளுக்கு அப்புறம் தான் என்னுடைய லக்னம் இதுவாக இருக்காது, 8/12 சுபத்துவ விதி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே, இப்போ தான் எங்கள் அம்மாகிட்ட இந்த சந்தேகம் வந்ததுக்கப்புறம் 1 மாதமாக தான் அம்மாகிட்ட நான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் 9:30 தான் பிறந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அடித்து சொல்கிறாங்க, 9:30 தான் நீ பிறந்தேன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கிறேன். இந்த 5 நிமிஷம் வித்தியாசத்தை அம்மா கூட சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை. அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை. ஆக இந்த அமைப்பில் குருஜி எனக்கே ஓரளவுக்கு புரிந்து விட்டது, எனக்கும் ஜோதிடம் ஓரளவுக்கு புரிகிறது. உங்களுடைய அமைப்பை இப்போ நான் கற்றுக்கிட்டு வர்றேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் மிதுன லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறேன். நீங்கள் இதை சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும். புதன் முதல்நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சனின்னு சொல்லுவீங்கன்னு தெரியும். எவ்வளவு அழகாக அந்த ஜாதகம் பொருந்தி வருகிறது என்பது, இவர் பிரிமியமுடைய நேயர், எவ்வளவு அழகாக அந்த ஜாதகம் புரிஞ்சு வருகிறதுன்றத பார்க்கணும். லக்னத்தின் குணமான ஆராய்ச்சியாளர், அனலிட்டிக்கல் ரிசர்ச்சர், இந்த அனலிட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னன்னு தெரியல, அவர் தான் அதை எனக்கு விளக்குனார். ஐயா, நான் வந்து பரிசோதனை கூடத்தில் மருந்துகள், ஊசிகளை, அது தரமாக இருக்கிறதா, அதை பற்றி இதில் நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடவனாக இருக்கிறேன். எனக்கு இதே துறையில் லீடராக, ஆராய்ச்சியாக வேண்டாம், மேனேஜராக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதே துறையில் பொறுப்பு, தலைமை பொறுப்பு கொடுக்க வந்தாங்க. இல்லை, எனக்கு ஆராய்ச்சியில் தான் ஆர்வம், அதனால் நான் எனக்கு வந்த ப்ரொமோஷனை கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் இன்னும் அனலிட்டிக்கல் ரிசர்ச்சராகவே நான் தொடர்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆக லக்னத்தின் குணம், சூரியன் சுபத்துவமாக இருந்தாலும் 12 வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து அந்த தலைமை பொறுப்பில் அதை பற்றிய ஆர்வங்கள் இல்லை. லக்னத்தின் குணம் என்று சொல்லப்படக்கூடிய மிதுன லக்னத்தின் குணத்தினால இவர் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். மிதுனம் கன்னியின் குணம், கன்னி வானவியல், மிதுனம் ஆய்வுகள், இதை சொல்லியிருக்கிறேன்னா சனியின் சுபத்துவம். இந்த இடத்துல மட்டும் புதன் மட்டும் அதிக சுபத்துவமாக இல்லைன்னா 1981 பிறந்தவர்களுடைய நிறைய பேருடைய ஜாதகத்தில் அங்கே சனி வந்து அதிக சுபத்துவமாக இருக்கும்னு சொல்லுவேன். ஆக சனியினுடைய தொழில்களை அப்படியே மாறி மாறி, க்ரஷரு, பெட்ரோலு,
விவசாயம், இரும்பு போன்றவைகள் அப்படியே மாறி மாறி வரும் சனியினுடைய தொழில்கள். லாயராக கூட இந்த மாதிரியான அமைப்புகளில் லக்னத்தின் அடிப்படையில் இருப்பாங்க. லாயராக கூட இந்த மாதிரி 1981 பிறந்த சில பேர் வந்து லாயராக இரண்டு 10 இடங்களோடு தொடர்பு கொள்ளணும். அவ்வளோதான், லக்னம் மாற மாற, ராசி மாற மாற அந்த நேரங்களில் 2-10 இடங்கள் எப்படி வந்து அமைகிறதோ என்பதை பொறுத்து தான் லாயர் அமைப்புகளும். இவரை பாருங்க, ஜோதிடம் எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. 5 நிமிஷத்தை ஜாதகத்தை அப்படியே திருப்பி பின்னாடி போட்ட உடனேயே மிக ஒரு துல்லிய அமைப்பாக 5 நிமிடத்தை பின்னாடி போட்ட உடனேயே எவ்வளவு அருமையாக ஜாதகம் பொறிந்து வந்து விடுகிறது. அவரே ஓப்பனாக சொல்லிட்டார், இத்தனை வருஷமா நாங்கள் மிதன லக்ன ஜாதகம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதை வச்சு தான் கல்யாணம் நடந்தது, இதை வச்சு தான் எல்லாம் நடந்தது. ஆக நம்மில் யாருக்குமே இந்த ஆய்வு மனப்பான்மைகள் எடுத்தவுடன் மிதன லக்னம்னு பள்ள தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஜாதகம். எடுத்த இடத்துல மிதன லக்னம் இப்போ தானே வருது, லக்னத்தை சந்தேகப்பட லக்னத்தை சந்தேகப்படணும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தானே லக்னத்தை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்க. லக்ன முனை அப்படி இப்படின்னு இப்போ தானே ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க அமைப்புகளில் வருது. ஆகவே அன்பு மாணவர்களே, கையில் கிடைத்த ஜாதகத்திற்கு பலன் கொடுக்கிறது என்பதை சற்றும் ஒரு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ஜாதகம் எவ்வளோ அழகாக பொருந்துகிறது அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஜாதகத்தை கணிப்பதற்கு முன்பு ஒரு 2-3 கேள்விகளின் மூலமாக எல்லா ஜாதகமும் அதுக்காக லக்ன சந்தியில் இருக்கிறது இல்லை. லக்ன மத்தியில் இருக்கின்ற ஜாதகத்திற்கு டக்கு 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 டக்குனு பலனை சொல்லிக்கிட்டே போகலாம், அதில் எதுவுமே இல்லை. ஆக நம்முடைய சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் முதல்நிலை சுபத்துவமாக புதன் அமைந்து, அதே மாதிரி இன்னும் ஒன்றுலாம் சொன்னாரே, சில நிலைகளில் அவர் வந்து அந்த கணித அமைப்புகள் ஆராய்ச்சி அமைப்புகளில் சிறு வயதிலிருந்தே மிகப்பெரிய நல்லா படித்தேன், 100க்கு 100 மார்க் வாங்கினேன், சுக்கரதசெல்லாம் எனக்கு ஓகோன்னு இருந்தது, கடக லக்னமாக இருந்தால் எனக்கு சுக்கரதசை ஒரு மாதிரி சரியாக இருந்திருக்காதே, இந்த சுக்கரதசை எனக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செஞ்சதே, நல்லா படித்தேன், கல்வியில் மாவட்டத்திலேயே மாநிலத்திலேயே நான் தான் முதல்லன்னு சொன்னார். கல்வியில் ஏன்னா புதன் அதிக சுபத்துவம், மாவட்டத்திலேயோ மாநிலத்திலேயோ நான் தான் முதல் ரேங்காக 2வது ரேங்காக எடுத்தேன், அதற்கப்புறம் நானே விருப்பப்பட்டதான் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு உள்ளே போனேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சற்று பிறந்த நேரம் லக்னம் போன்றவைகளை உறுதிபட பார்க்கும் பொழுது கையில் கிடைக்க ஜாதகத்தை அப்படியே பார்க்கணுன்ற தேவைகளே இல்லாமல் லக்னாதிபதியுடைய குணம் ஜாதகருக்கு இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு முதல்நிலை சுபத்துவம் எது, 2வது நிலை சுபத்துவம் எது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு 10வது இடம்ன்றது அப்புறம், இங்கே நான் எந்த இடத்துலையும் 10வது இடத்தை கொண்டு வரல, ஆனால் 10வது இடத்தோடு இங்கே சனியும் குருவும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் முதல்நிலை சுபத்துவம் புதன் தான். அதீத சுபத்துவமாக இருக்கின்ற போது ஒரு கிரகம் 10வது இடத்தோடு தொடர்பு கொள்ளணும்னு அவசியமே இல்லை. 10வது இடத்தை 2-3 கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது எது 10வது இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்தாலே போகிறோம். ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இந்த சுபத்துவ விதியை குறிஞ்சி மட்டும்தான் ஏன் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி சில விஷயங்களை நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படியும் இப்படியுமா சொல்லிக் கொடுப்பேன், அது ஆனால் பார்க்க 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 அனுபவம் அமைப்புல தான் வந்துடும். இந்த இடத்துல புதன் மறைந்து இருக்கிறார். இருந்தால் என்ன, சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் அவர் தான் இருக்கிறார். அப்போ புதனுடைய தொழிலில் தான் இவர் இருக்கணும். 2வது நிலை சுபத்துவம் சனியாக இருக்கிறது, குருவும் சனியும் ஒரு 5-6 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சியாளராக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டதற்கும் ஊசி மருந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப இஷ்டம்னாரு, கெமிஸ்ட்ரி படித்தேன்னு சொன்னார். டக்கு டக்குன்னு ஞாபகம் வரல இதில் சொன்னது, கெமிஸ்ட்ரி தான் எனக்கு இது, கெமிஸ்ட்ரியில் தான் நான் வந்து இது எடுத்தேன், இப்போ நான் ஆராய்ச்சியாளராக இருக்கேன், கெமிஸ்ட்ரி படிப்பு படிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆக இந்த லக்ன அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவருடைய குணம் மற்றும் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் அவருடைய தொழில் அமைப்புகளை கணிப்பதன் மூலமாகவும் மிக மிக முக்கியமாக இப்போது 8-12 சுபத்துவம், 8-12 சுபத்துவத்தையே சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வெளிநாட்டில் இல்லாதவங்க உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன அமைப்பு, அம்மா அப்பாவை சொல்லுவேன், உள்நாட்டிலே இருக்கிறாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி லக்னம் மாறும்போது அம்மா அப்பா அமைப்புகள் மாறும், தாய் தந்தை அமைப்புகள் மாறும், லக்னம் மாறும்போது 7 இருக்கிற கிரகம் 8 வரும், கல்யாண அமைப்புகள் மாறும். அப்போ இந்த அமைப்புகளை பற்றி, உயிர் உறவுகளை பற்றியே, தாய் தந்தையர் இருக்கிறார்களா, அப்பா இருக்கிறாரா இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறாரா, தாய் இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற அமைப்புகளை லக்னம் மாறும் பொழுது 4வது பாவகம் 9வது பாவகம் அமைப்புகளையும் 7-8வது பாவங்களின் அடிப்படையில் குடும்ப அமைப்புகளையும் வைத்து சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மை. ஆகவே அன்பு மாணவர்களே, ஒருவர் ஜாதகத்தை கொடுக்கும் பொழுதே அனைத்தையும் சந்தேகப்படுங்க, அப்போதான் நம்ம வெற்றிகரமான ஜோசியராக இருக்க முடியும். அனைத்தையும் சந்தேகப்பட்டு அவருடைய குணநலன்களை மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு, மிக மிக முக்கியமாக லக்ன சந்தியில் பிறந்த ஜாதகங்களை சந்தேகப்பட்டால் மட்டுமே அவருடைய ஜாதகம் உண்மையானதா என்பதை கணித்து சுபத்துவ விதிகளின்படியும் 8-12 அமைப்புகளின்படியும் நாம் நிச்சயமாக துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.